இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் பற்றி யாருமே அறிந்திராத விடயங்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரின் சில முட்டாள்தனமான பழக்கங்கள் தான் இவரின் ஆகச்சிறந்த அறிவுக்கும் காரணமாக இருந்திருக்கிறதாம் என்று பல புத்திஜீவிகள் இப்போது தெரிவிக்கின்றனர். இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எமது அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் பெற அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். 1. ஒரு நாளைக்கு குறைந்தது 10 மணி நேரம் உறங்கி விடுவாராம் ஐன்ஸ்டீன். ஒரு அமெரிக்க பிரஜையின் சராசரி தூக்கம் ஒரு நாளைக்கு 6.8 மணி நேரம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மூளைக்கு நித்திரை அவசியம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமல்லாது நித்திரையின் போதுதான் மூளை அதிகமாகவும் வேலை செய்கிறது. மிக முக்கியமாக இவரின் சார்பியல் கோட்பாடு இவரின் கனவில்தான் வந்திருக்கிறது. பல மெய்சிலிருக்கும் கண்டுபிடிப்புகள் எல்லாம் கனவில்தான் சாத்தியமாகி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2. தினமும் நீண்ட தூரம் நடந்திருக்கிறார். காலையில் நடைப்பயிற்சி சாதாரணமான விடயம்தான். ஆனால் ஐன்ஸ்டீன் தினமும் மணிக்கணக்கான நேரம் நடப்பாராம். ஒரே இடத்தில் இருந்து யோசிக்கும் போது ஒரே விதமான கோணத்தைத்தான் மூளை சிந்திக்கிறது. ஆனால் ஐன்ஸ்டீன் இவ்வாறு நீண்ட தூரம் நடப்பதால் தான் அவரால் மிகவும் வித்தியாசமாக சிந்திக்க முடிந்திருக்கிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். 3. ஐன்ஸ்டீனுக்கு வயலின் வாசிப்பது மிகவும் பிடிக்கும். அடிக்கடி தனது வயலினை தூக்கி கொண்டு பறவைகள் அதிகமுள்ள இடங்களுக்கு போய்விடுவாராம். பல மணி நேரங்கள் வயலின் வாசிப்பாராம். ஒரு வாத்தியம் வாசிப்பது மூளைக்கு சிறந்த பயிற்சி அளிக்கிறது. கேட்டல் திறன், கவனிக்கும் திறன் மற்றும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் சிறந்த இசை மன அழுத்தத்தையும் குறைக்கிறது. ஐன்ஸ்டீனின் வாழ்க்கையில் அதிக மகிழ்ச்சியை கொடுத்தது வயலின் வாசிப்பது தானாம். 4. ஐன்ஸ்டீன் ஒரு பைப் ஸ்மோக்கர். புகைத்தலால் உடலுக்கு கேடு என்பதால் இந்த பழக்கத்தை யாரும் பின்பற்றாதீர்கள். ஆனால் ஐன்ஸ்டீன் வருவதை அவரை சுற்றியுள்ள புகை மண்டலம்தான் முதலில் காட்டி கொடுக்கும். இவர் தன் அழுத்தத்தை குறைப்பதற்காக புகைப்பிடிப்பதாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். 5. பூச்சி புழுக்களை உட்கொள்வாராம் ஐன்ஸ்டீன். சில சமயங்களில் நேரடியாக நிலத்தில் இருந்தே எடுத்தும் உணவாக பூச்சி புழுக்களை உட்கொண்டிருக்கிறார் இவர். இது ஒரு அருவறக்கத்தக்க பழக்கம் ஆக இருந்தாலும் இதுவும் இவரது அசாத்திய மூளை வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கிறது. புழுக்களில் உள்ள புரதம் மற்றும் நல்ல கொழுப்பு என்பன மூளைக்கும் இரத்த ஓட்டத்திற்கும் சிறந்ததாம். 6. ஐன்ஸ்டீன் சாக்ஸ் அணிவதில்லை. சிறுவயதில் இவர் எந்த சாக்ஸ் போட்டாலும் அவரின் காலின் பெருவிரல் பகுதி ஓட்டையாகி விடுகிறதாம் என்று இவர் பிற்காலங்களில் சாக்ஸ் அணிவதே இல்லை. இவைதான் நீங்கள் எதிர்பார்த்திராத ஐன்ஸ்டீனின் பழக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.